வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்களும் புது புது முயற்சி எடுங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். மெஹந்தி வந்து எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. சரி, நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமே அப்படிங்கிற அந்த வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னா என்னோடய ப்ளெக்ஸ் உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்த்தா அது சரியாக காமிக்க முடியல. இந்த மெஹந்தி டிசைன் வந்து நான் வந்து எதுக்காக மெஹந்தியை வந்து சூஸ் பண்ணேன், மெஹந்தி மேக்கப் ஆகட்டும், ஆரிய ஒர்க் ஆகட்டும், தரக்கோட்டா, டைலரிங் எல்லாமே எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லா வருங்கால வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மெஹந்தியை பற்றி வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஆர்டர் கிடைக்குமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் மெஹந்தி போகணும்னு ஆசை. யாரை கேட்டு பாருங்கள், நம்ம இப்போ ஒரு மேக்கப்புக்கே போகிறோம் அப்படின்னா எனக்கும் மேக்கப் நல்லா வரும், நானும் மேக்கப் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நானும் மெஹந்தி போடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை ஏன் அவங்க செயல்படுத்துறது இல்லை, நம்ம ஏன் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, விடாமுயற்சி, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு அதை தவிர வேறு எந்த ஒர்க்குமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மற்ற விஷயத்தை பார்க்கும்போது அது ஈஸியாக இருந்தாலுமே, இல்லை எனக்கு இதுதான் வரும், இல்லை வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம மனசு சொல்லிகிட்டே இருக்கும், இந்த இதுதான் எனக்கு வந்து மெஹந்தி போடுறது தான், எனக்கு வந்து மேக்கப் பண்ணுறது தான், எனக்கு வந்து டைலரிங் தான், எனக்கு வந்து ஆரிய ஒர்க் தான். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஒர்க் பிடிச்சிருக்கோ அந்த ஒர்க்கு தான் நம்ம மனசு வந்து திரும்ப திரும்ப சொல்லும், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மெஹந்தியை பற்றி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷம் இருக்குங்க. 10 வருஷம்னாலும் அன்னையிலேருந்து இன்னைய வரைந்து விடாமுயற்சியாக அதை பண்ணாங்காட்டி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆர்டர்ஸாவது எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது எப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து மெஹந்தி போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, டெமோ இருந்தால் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அச்சுச்சோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சும்மா நோட்டெல்லாம் கிறுக்கி கிறுக்கி பண்ணியிருப்போம் இல்லையா, நீட்னஸ்ஸாக இருக்காது, சும்மா அப்போ பண்ணுவோம், வேறு வரைவோம், நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். சரி, நம்ம நீட்னஸ்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஷீட் A4 ஷீட் வாங்கிட்டு போயிட்டு காலையில் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதனால் வந்துட்டு ஒன் டே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேறு ஒரு ஒர்க்கு போயிட்டுருந்தேன் கார்பன்ஸ்க்கு. அப்போ அப்படிங்கும்போது வந்து காலையில் அவங்களுக்கு காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ஷீட்டையுமே பார்த்திங்கன்னா 7 மணிக்காட்ட வீட்டுக்கு போயிட்டு மெஹந்தி டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் டே வந்து எத்தனை மணிக்கு முடிச்சேன்னு தெரியல, ஆனால் வந்து காலையில் கொண்டு போகும்போது அந்த 20 ஷீட்டுமே நான் வந்து முடித்து அழகாக ஒரு ஃபைலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக கொண்டு போயிருந்தேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க சென்னையிலேருந்து வராங்க. நான் ஆக்சுவலி அப்போது அங்கே இருக்கிறதும் அம்மா வீடும் கிராமந்தான், இப்போவும் கிராமந்தான். அப்போ வந்துட்டு சென்னையிலேருந்து அவங்க வராங்க, டிசைன் பார்த்து சொல்லுவாங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து அப்போ என்ன பண்ண, உடனே கடவுள்கிட்ட தான் வேணேன் நான், இந்த இதில் வந்து ஓகே ஆகணும், அவங்க மனசுக்கு பிடிக்கணும். ஏன்னா ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியில் போட்டால் அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு வரும் இல்லையா, அதுக்காக தான் மெஹந்தினா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு முன்னாலேயே நிறையா மெஹந்தி போட்டிருக்கேன், இருந்தாலும் இது எனக்கு பெரிய ஆர்டர்ஸாக இருந்தது, நான் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 ஷீட்டையும் முடிச்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட ஃபைல் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட அன்றைக்கி ஃபுல்லாக வேண்டிகிட்டே இருக்கேன், ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து அதுக்கு எஃபர்ட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியல, அவங்க வரதுன்னு தெரியும், ஏன்னா அவங்க எங்கள் கார்பன்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடும் கொஞ்சம் பக்கம்தான். ஓகே, அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா நர்வஸாக இருந்தது அப்படின்ட்டு. நம்ம செலக்ட் ஆகணும், நம்ம அந்த மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த ஒருத்தங்க கையில் போடும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸும் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்புவாங்க, ஓ இந்த பொண்ணு மெஹந்தி போடுறது போல் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போ வந்து அது மாதிரி வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி, என்னையும் கூப்பிட்டாங்க, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ கூப்பிட்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டி தான் ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க அவங்க பேத்திங்களுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒன் டே ஃபுல்லாக அந்த ஆவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. அப்போ ரொம்பவுமே பயத்தோடு தான் போனேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிடிக்கலை மீன்ஸ் அவங்க வேறு ஒரு 2-3 பக்கம் விசாரிப்பாங்க இல்லையா. அப்போது வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு தான், அதனால தாங்கவே முடியல. அந்த ஃபைல்லாம் வச்சுட்டு அப்போவே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க முன்னால் அழுகலை, ஆக்சுவலியாக வருவோம் இல்லை, நடந்து வருவோம் கொஞ்சம் தூரம் அவங்க வீட்டுக்கும் கார்பன்ஸுக்கும், அப்போயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது இல்லைன்னா என்ன, இந்த ஃபைல் தான் நம்ம கையில் இருக்கே, இதை வச்சு அடுத்த வாய்ப்பு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரை ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே அது நடந்துச்சு.
ஆனால் அன்னையிலேருந்தே சரி ஓகே பரவாயில்ல இவங்க ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல்லாம் தூக்கி எறியவோ எதுவுமே பண்ணலை, பத்திரமா வச்சுருந்தேன். அடுத்த ஆர்டர் வர வரையும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். அன்னையிலேருந்து இன்னி வரையுமே அதே மாதிரி தான், அந்த நோட்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் நான் வந்து காமிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வரைஞ்சி வச்ச மெஹந்தி நோட்லாம் அம்மா வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இந்த புக்கெலாம் விற்பாங்களா அவங்களுக்கு போட்டாங்க. அதுக்கும் அதே மாதிரி தான் ஒன் டே ஃபுல்லாக அழுதேன். ஒரு ரெண்டு மூணு நோட்டு போட்டாங்க, அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வாமா கடையெல்லாம் தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெலாம் போயிட்டோம். ஆனால் அதை கண்டுபிடிக்க முடில. ஆனால் அப்பவும் நான் விடாமுயற்சி என்ன பண்ணேன்னா, மறுபடியும் புது நோட்டெலாம் போட ஆரம்பித்தேன், மெஹந்திலாம் போட ஆரம்பித்தேன். அது மாதிரி தான் நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஒரு இன்னைக்கு வரைக்குமே நான் வந்துட்டு மெஹந்தி போடுறதை மட்டும் விடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி நம்மளுக்கு மெஹந்தி நல்லா வருதே அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்பும் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் மேக்கப்பையும் சேர்த்து சூஸ் பண்ணேன். சரி அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை அப்படிங்கிறனால வெளியே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் மேக்கப்பு, மெஹந்தி, ஆரிய ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து டைலரிங்கு, பேங்கிள், த்ரெட் பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரியே செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கவும் ஆரம்பித்தேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து விடாமுயற்சியாக ஒரு செயலை செஞ்சோம், நம்ம மனசாட்சிக்கு எது இது நம்மளுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம விடவே கூடாது. அன்னைக்கு அதை ட்ரை பண்ணுறப்ப நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ எனக்கு தெரியாது, ஆனால் அதை விடாமுயற்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு லெவல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.